இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். அருமை சகோதரர் பிஆர்ஓ சரவணைய போன் பண்ணாரு. ஒரு முக்கியமான ஆள் வரல, ஆனால் நீங்க வரணும் அப்படின்னாரு. சரி, நீ கூப்பிட்றப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். தயாரிப்பாளர் தினேஷ் உலகநாதன் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது. எந்த ஒரு தயாரிப்பாளரும் பெரிய பட தயாரிப்பாளர் இப்படி இருக்க மாட்டாங்க. ஓகேயா? அதே மாதிரி இயக்குனர் அந்த சட்டை தான் அவரும் போட்டிருக்காரு. முதல்ல விமர்சனங்கள் என்பது நான் வந்து இயக்குனர் செய்கிறேன் கே பாலச்சந்தர் அரங்கேற்றம் படத்திலிருந்து அவசரம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பெரும்பாலும் காலையில் 4 மணிக்கு படம் பார்த்து விமர்சனம் எழுதுகிறேன். காசு கொடுத்து தான் விமர்சனம் எழுதுகிறேன், டிக்கெட் கொடுத்து தான் விளம்பரம் விமர்சனம் எழுதுகிறேன், விளம்பரம் வாங்குவதே இல்லை. இன்னொன்று, இதே பீச்சாங்கைக்கு நான் நல்ல விமர்சனம் எழுதியிருக்கேன், அதை அவர் மறந்துட்டார். ஏன்னா நல்ல விமர்சனம் யாரும் படிக்கிறது இல்லை, கெட்ட விமர்சனத்தை மட்டும்தான் படித்து வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி ஆதேஷ் பாலா எல்லா குறும்படத்துக்கும் நானே எல்லா யூடியூப்லையும் பேசியிருக்கேன். இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. அவரே இப்போ உள்ள யூடியூப் படத்துக்கும் 4 TVல பேசியிருக்கேன். நேத்தும் ஜென் டிவியில் வந்திருக்கு. ஏன் என்னை பற்றி இந்த பேசுனர் தயாரிப்பாளர் அவர் தெரியாது. ஏன்னா 1967 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வெயிட் லிஃப்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்ததுனால சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆகி 7 வருஷம் சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்தேன். அவர் தெரியுமா? தெரியாது. புரட்சியில் எம்ஜிஆரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தேன். அவருக்கு தெரியாது. என்டி ராமாராவோட சண்டை போட்டிருக்கேன், சோபன் பாபுவோட சண்டை போட்டிருக்கேன் சினிமாவில். அவருக்கு தெரியாது. 4:30 என் டி ராமராவ் ஃபுல் சிக்கன் சாப்பிடுவார் சோறு வச்சு. அப்போ நான் வெளியேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அவரோட நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். யாரோட? என்டிஆரோட. அவருக்கு தெரியாது. நான் சின்ன படங்கள் எல்லா படங்களுக்கும் முதல்ல விமர்சனம் எழுதுறது நான் தான். அது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு யூடியூப்பில் சத்தியமாக சொல்கிறேங்க, போய் நான் பேசினே இல்லைங்க, உண்மையைத்தான் பேசியிருக்கேன். அவர் ஒரு பேசவே இல்லை. எத்தனை நடிகைகள் இன்னைக்கு மோசமா படம் வெளியிட்டு இருக்காங்க, காட்டட்டுமா? ஏன் நீங்க பாக்கலையா? அதை தப்பு சொல்லுங்க, அதை விட்டுட்டு என்னைய தப்பு சொல்றீங்க? சினிமா சுத்தப்பட வேண்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சினிமாக்காரன், எனக்கு பொண்ணு கொடுக்க மறுத்தான். அந்த வேதனையில சினிமா நல்லா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன் தவிர சினிமா கெட்டு போகணும்னு நான் பேசவே இல்லை. ஒருவேளை உங்க எண்ணம் அப்படி இருக்கலாம். சட்டம் எது, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, நிறைய பேர் தெரியாது. நான் அவதூறாவோ ஆபாசமோ பேசினா யூடியூப்ல கட் பண்ணிக்குவான். மானிட்டைஸ் கிடையாது, பணம் வராது. இன்னும் சொல்ல போனால் நான் யூடியூபே நடத்தலை. என்னால் அந்த யூடியூப் நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சரவணன் யூடியூபில் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தப்பாக பேசுனா அவர் என்னை விடுவாரா? அவர்கிட்ட கேளுங்க. எனவே தெரியாமல் இல்லை, தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவதூறாக பேசலை. அப்படி பேசுனா சட்டம் அவங்க அதையும் நான் இப்போ விளக்கம் நீங்கள் கேட்டனால விளக்கம் சொல்கிறேன். சொல்லிட்டுமா? இந்த டிவி எல்லாம் சொல்லுங்க சார். என்ன காரணம்னா சின்னத்தை நடிகை சித்திரா சித்திப்பேட்டால அவரோட தோழி, அந்த தோழி ஒரு டியூட்டியூபில் பேசியிருக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டில் காண்டம் கிடஞ்சி போதை போதை மாத்திரையெல்லாம் கிடஞ்சி அவங்க அம்மா எனக்கு காமிச்சாங்கன்னு. அதை நான் பேசினேன், அது சொன்னதை தான் நான் பேசினேன். அது போலீஸ் இன்கரிவில் வந்துருச்சு. இதுக்கு நானா காரணம்? நானா காரணம் சொல்லுங்க. சரி, பார்த்திபன்ட்ட வான்னு சொல்றேன், இந்த தூக்கி காமிக்குது. இது தகுதி சரியா சொல்லுங்க. சரி, இதா வேணாங்கிறது தெரியுதா? டிஷர்ட் போட்டிருக்கு, பாக்குறியா? என்ன என் கூட இன்னும் சொல்ல போன என்னுடைய வாக்கிங்ல என் கூட வந்தவங்க ஒரு ரிட்டையர்டு எஸ்பி, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர்,
ஒரு பழைய அட்டாரி ஜெனரல் இவ்வளவு என் கூட வாங்கி வராங்க. நான் உணர்ச்சிவசப்பட்டிருந்தேன், ஆனால் எனக்கு வயசு 71. இதில் இருக்கிறவங்க அனிமே நானத்தான் சீனியர் ரெக்கார்ட் நினைக்கிறேன். 71 வயசு ஆச்சு. ஏன்னா புரட்சித்தலைவர் MGRோட வாழ்ந்தவன் 7 வருஷம். எனவே நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏங்க நான் பொய் சொன்னால் இந்த பைய பொய் சொல்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க யூடியூப்பில். இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில். என்னை மட்டும் ஏன் நம்பகத்தன்மை உள்ளவ பேசுகிறான் என்னென்ன பார்க்குறேன். அந்த நம்பகத்தன்மையை நான் பெற்றிருக்கேன். நான் யூடியூப்பில் நான் சினிமாவில் சம்பாதிச்சதை விட ஓப்பனாக சொல்கிறேன், யூடியூப்பில் சம்பாதிச்சிட்ருக்கேன். இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன் என்னுடைய நம்பகத்தன்மை இந்த ஆள் பேசுனா உண்மையாக இருக்கும், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். வர வந்தாரா வரலையில்ல சொல்லுங்க. ஏங்க நான் இப்போ பேசுகிறேன் எல்லா யூடியூப்லேயும் இதை பற்றி தான் வரும். இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. நான் அதனால தான் எங்கள் ஒரு டைரக்டர் போய் ஒரு கேள்வி கேட்குறேங்க, உடனே எடுத்து கூப்பிட்டாங்க. நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், தப்பாக கேட்டேன், சினிமாவுக்கு வேண்டிய விஷயத்த கேட்டேன். துல்கர் சல்மான் ப்ரெஸ் மீட்டு, ஏங்க உங்கள் படம் நல்ல படம், இந்த படம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துது, இது வந்து அரபு கண்ட்ரிகளில் துபாயில் தடை பண்ணிக்கிறாங்களே, உங்கள் அப்பா வந்து அங்கே தேசிய குடிமை, யார் அவங்க அப்பா மம்முட்டி, நீங்கள் உங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த தடையை வாபஸ் வாங்கன்னு சொன்னேன். இந்த கேள்வி தப்பான கேள்வியா, அசிங்கமான கேள்வியா, அவதூறு கேள்வியா, தேவைப்படுற கேள்வி? யாராவது கேட்க துணிஞ்சிங்களா? சார் உங்களுக்கு அசிங்கமாக தெரிகிறது, அவங்களுக்கு உண்மையாக தெரியுது. யாரு பார்க்குறவங்களுக்கு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். நான் இதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பேன். நான் சமதல் யூடியூப்பில் நேரடியாக பேசுவேன். இங்கே ஒருத்தர் பேசுகிறார், அவரு ஒரு சங்கத்தில் விநியோக சங்க தலைவர், ஆனால் விநியோகஸ்தர்கள் நாங்கள் இந்த பழத்தை வாங்கி விநியோகிக்கேன் சொல்கிறாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அங்கே விநியோகஸ்தர்கள் இல்லை. இன்றைக்கு குறும்படம் எடுப்பவர்கள் கோயில் உண்டியல் போடுற மாதிரி, கோயிலில் உண்டியல் போடுற மாதிரி. நல்ல விமர்சகர்களும் இருக்கிறார்கள், கெட்ட விமர்சகர்களும் இருக்கிறார்கள். விமர்சனத்தால் எந்த படமும் ஓடியதில்லை. நானே விமர்சனம் சொல்கிறேன். எங்க வலிமை படத்துக்கு அவர் மோசமாக சொன்னார், வசூல் வரலையா? விமர்சனங்கள் ஜாலியாக படிச்சுட்டு அப்படியே மறந்து போயிட்டே இருப்பான். அதையும் பெருசாக நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு படம் முந்தா நாள் ரிலீஸ் ஆன படம், மதுரையில் ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஒரு 50 பேரை காசு கொடுத்து இந்த அரசியல் கூட்டங்களை கூட்டுருவாங்க. இல்லை ஒரு ஆஃபுக்கு ஒரு ஆஃபு, ஒரு பிரியாணி கையில் 500 கொடுத்து அதேமாதிரி கூப்பிட்டு போய் வெளியே வந்து விமர்சனத்தை வாங்குறாங்க. ஓ சூப்பர் பின்னிட்டாங்க, விமர்சனத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. தயாரிப்பாளர் நான் சொல்லலை, தயாரிப்பாளர் வாங்குறாங்க. அவங்கள குறை சொல்றது விட்டு விட்டு எங்களை குறை சொல்லிட்டீங்க, உண்டா இல்லையா? நான் நிரூபிக்கிறேங்க. காலையில் 7 மணி ஷோ மறையில் காசு கொடுத்து ஓசியில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு நைட்டில் ஊற்றி விட்டு வந்து வந்து வெளியே வந்து சொல்கிறான், சூப்பருங்க படம், குடும்ப படங்க. அதே மாதிரி காசு கொடுத்து 8 கோடி வசூலாச்சு, தினசரி 10 கோடி வசூலாச்சு, அப்புறம் ஏதாவது திட்டுப்பிடி வாங்கி வந்துச்சு. கேடா நீங்களே போய் பேசுறீங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னையை குறை சொல்வதற்கு இங்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் பேசுவதை விமர்சிப்பதற்கு இங்கு யாருக்கும் அறிவு இல்லை. நல்ல படங்கள் நல்ல படம் சொல்லியிருக்கேன், அப்புறம் எப்படி நீங்கள் விமர்சிக்க முடியும்? தெரியாமல் என்ன நீங்கள் சொல்கிறீங்க பற்றி ஈடுபடுகிறார்களோ தவறாக யார் காட்டக்கூடாத காட்டுகிறார்களோ அவங்களை தான் சொல்றேன். அதுவும் தப்பு சொல்லல, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா, இந்த மாதிரி காட்டியிருக்காங்கப்பா. எனக்கு கைத்தட்டல் போதுங்க. யார்கிட்ட கதை விடுறீங்க? இவ்வளவு நேரம் உங்களால அந்த அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்த முடியுதா? இதை ஏற்படுத்தணும் நீங்க முதல்ல. இன்னைக்கு வரும்போது என் கூட இருங்க, வந்திருக்க பெரும்பாலான பெண்கள் படம் எடுத்துருந்தாங்க. நான் அசிங்கமா பேசுனேன், என் கூட படம் எடுப்பாங்களா? இந்த கேள்வி பழிச்சுடுங்க. இல்லை
எங்கே போனாலும் நான் சமீபத்தில் கூட கமிஷனர் போனேன், டெப்டி கமிஷனர் ஏசி எல்லாரும் சார் புன்றீங்க சார், விட்டாட்டிங்க சார், கிளிங்க 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 சார் சொல்றாங்க. அப்போ உங்கள் பேரில் எவ்வளோ மோசமான கருத்துக்களை அவங்க வச்சுருக்காங்க, எனவே திருத்தி கொள்ள வழி பாருங்கள். நான் குறும்படத்தை நான் வாழ்த்துறேன், ஆனால் ஒன்று விமர்சகர்கள் எல்லாரும் அவர் மாதிரி இல்லை, அது அவர் பாணி. ஆனால் அவர் சொல்வதால் அந்த படத்துக்கு எந்த கெடுதலும் வராது, அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒரு தவறான விமர்சனத்தை சொன்னால் பார்ப்பான், சந்தோஷமாக பார்ப்பான், ஆனால் இவனும் படம் பார்க்காம இருக்க மாட்டான். ஏன்னா அவர் அந்த உள்நோக்கத்தோடு சொல்கிறாருங்கிறது உங்கள் கருத்துலையும் இருக்குது. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா, தண்டனை கொடுக்க வேண்டிய நீதி வீதம் கொடுக்கணும், நீங்கள் யாரையா கொடுக்கறதுக்கு, எவ்வளோ பெரிய தப்பு இது, லாஜிக்கே இல்லை சொல்லுங்க. நாளைக்கு அதாவது நீங்கள் வந்து அவர் விசிட்டிங் கார்டு என்ன சொன்னாங்க, அடுத்த இப்போ அவர் ஃபியூச்சர் அங்கே சொன்னார். அதே மாதிரி நான் நிறைய குறும்படங்கள் அந்த பைலட் ஃபிலிம் பார்த்துருக்கேன், அவங்களுடைய கண்டென்ட் வந்து அடுத்ததுக்கு நாம் இந்த படத்தை தயாரிப்பாருக்கலுங்க கேளுங்க விட்டு. இப்போ என் வாழ்க்கையில் நான் யூடியூபர் ஆகணும்னு நினச்சதே இல்லை, சினிமா நடிகர் ஆகணும்னு நினச்சதே இல்லை. எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு நடிக்க நடின்னு சொன்னார். ஏன்னா அவர் எனக்கு வந்து பணம் அதிகமாக கொடுக்கணும்னு எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நினச்சார், கொடுத்தார். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வழிகளை என்னுடைய வருமானத்தை எல்லாம் என்னுடைய விதியும் மேலே இருக்க எல்லாம் பார்த்துருப்பான். நான் நினைக்கவே இல்லைங்க யூடியூப்பில் யதார்த்தமாக பேச ஆரம்பித்தான். அவன் நான் 140,000 பார்த்தான், யூடியூப் நடத்துகிறவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்தாங்க, பேசினேன், உண்மையை பேசினேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா போய் பேசியிருக்கவே மாட்டேன், போய் பேசினேன்னா எனக்கு அந்த பாவம் எனக்கு இந்த இந்த கூட்டத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன், போய் பேசுனா அந்த பாவம் எனக்கு, உண்மையாக இருந்தால் அந்த பாவம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன்.